ஆத்மா வணக்கங்க. சொல்லுமா. கோத்திரம் கோத்திரம்ன்றோம், விஷ்ணு கோத்திரம், சிவ கோத்திரம், ஒரு ஒரு கோத்திரமா சொல்றாங்க. ஆமா, முனேஸ்வர கோத்திரம், காட்டேரி கோத்திரம், பிசாசு கோத்திரம். அது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கேட்டா கோத்திரம்னா என்னன்னு கேட்டோம். கேட்டா அவங்க சொல்றாங்க, நம்ம ஆதி காலத்துல இருந்து வருது அந்த கோத்திரம்னு எனக்கு கூட தெரியாது. ஆதி காலத்துல பொம்பளை ஜாக்கெட்டே போட்டு அந்த உட்காந்துருந்தா அப்ப கோத்திரம் கும்பிட்டுருந்தா. இப்ப பொம்பளைங்கெல்லாம் கட்பாடி போட்டு ஆயாலும் ஜாக்கெட்டே போட்டு. ஆதி காலத்தை எடுக்கலாமா? இந்த காலத்துல எடுக்கணும். முன்னெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு போச்சுன்னா பெரியவங்க இப்போ ஒரு பேரன் பேத்தி பிள்ளை மர்மம் வந்துச்சுன்னா ஜாக்கெட் போட மாட்டாங்க இல்லையா? புடவையை கொசு ஒன்று வச்சு கட்ட மாட்டாங்க. ஆனால் இப்போ 60 வயசு கேள்வி கட்பாடி போட்டுங்கள ஜாக்கெட் போட்டுன்னு வருதேன். அப்புறம் ஆதி காலத்தை யோசிக்கலாமா? இந்த காலத்துல யோசிக்கணும். இது எப்படிமா நியாயம்? ஏதாவது நம்ம செய்யறது சரின்னு சொல்றதுக்கு ஆதியை வலிச்சுக்கணும். ஆனா இப்ப நீ செய்யறது சரியில்லைன்னா தப்பா போயிடும். ஒரு கோத்திரமும் கிடையாதுமா, ஒரே ஒரு கோத்திரம், மனித கோத்திரம் அவ்வளவுதான். அடுத்தது கடவுள் கோத்திரம். இதுல விஷ்ணு கோத்திரம், சிவ கோத்திரம், அம்பாள் கோத்திரம், முனேஸ்வரம் கோத்திரம், காட்டேரி கோத்திரம்லாம் மனுஷன் கற்பனையில வச்சுக்கின்றது. இதுக்கு என்னன்னா, இப்போ ஒரு திமுக காரன் இருக்கிறான், ஒருத்தன் போவான் ரோட்டில், அவர் யார் திமுகக்கா இருப்பார் அப்படின்னு உன்னாத்தம் போவோம். ஐயோ, ஒரு காங்கிரஸ்கார் இருப்பா. இப்போ அந்தந்த கட்சியில் இருந்தால் சொல்லலை. அந்த மாதிரி இந்த நாமம் போட்டுக்கன்னா விஷ்ணு கோத்திரம், பட்டை போட்டுனா சிவ கோத்திரம், இது எதுவுமே போடாது போனால் முனேஸ்வர கோத்திரமாக இது. விஷ்ணு கோத்திரம் இருக்கிறவங்க சிவ கோத்திரத்தில் பொண்ணு எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஐயர். நீ என்ன பொண்ணு எடுக்கக்கூடாதுன்ற? வேதம் தெரிஞ்ச ஐயரே பெருமா கோயிலில் இருக்கிறவன் சிவன் கோயிலுக்கு போக மாட்டான். சாமி ஒன்று தான் என்ன உணர மாட்டேன்றான். இது ஒரு வழிபாடு, அது ஒரு வழிபாடு. கடவுள் ஒன்று தான், கடவுளில் வேற்றுமையே கிடையாது, நம்ம மனசில் தான் வேற்றுமை இருக்குது அப்படின்னு அவனே உணர மாட்டேன்றான். அப்புறம் சிவ கோத்திரம் இந்த கோத்திரம் என்னக்குது ஈத்துன்னு போகிறானே, அவன் சிவ கோத்திரம் விஷ்ணு கோத்திரம் பார்க்குறானே ஈத்துன்னு போய் தாலி கேட்டு அவன் தான் 15 புள்ள பேத்து வச்சுக்கிறான். இந்த விஷ்ணு கோத்திரம் சுடு இந்த கோத்திரம் பார்த்தோன்னு குழந்தை இல்லாத டாக்டர் கிட்ட 100,000 கொட்டிக்கின்னுக்கிறான். மனுஷனுடைய மனமா? மனத்தை சீர் பண்ணாவே கோத்திரமும் கிடையாது குலமும் கிடையாது. மனித கோத்திரம் ஒன்று தான், கடவுள் கோத்திரம் ஒன்று தான். இல்லை வேற்றுமையே கிடையாதுமா. பழப்புன்னு இந்த மனசு கண்டதை யோசித்து யோசித்து குப்பை கூலை எல்லாத்தையும் வாரி வச்சுக்குது. ஆதியில் பயம்புத்தி வச்சுட்டான். அதே பயத்தில் வந்த வம்சத்தை கூட சொல்லிட்டான். இப்போ இந்த உபதேசங்கள்லாம் வாங்கக்கூடாது. வாங்கினா காட்டுக்கு போடுவோம். எவன் காட்டுக்கு போவான்? பொண்டாட்டியை விட்டு கடவுளை ஒன்றா விட்டுடுவான், பொண்டாட்டியை விடுவானா? இதை வந்து விட்டா நீ காட்டுக்கு போயிடுவேன்னு பயமுத்தி வச்சுட்டான். அப்போ காரணம் என்னன்னா, ஆதியில் இந்த ஆண் தெய்வீகத்தில் போனோன்னா அவன் வந்து ஊருக்குள்ளே கிடையாது, ஆசிரமங்களில் காட்டுக்குள்ளே தான் இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே உன்னை எத்தனை போய் விட்டா 12 வருஷம் நீ அங்கே தான் இருக்கணும், வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. அப்போ அந்த 12 வருஷம் அந்த குருவுக்கு பணிவிட செய்து அந்த கடவுள் வழிபாடை பண்ணும்போது உனக்கு பாசமெல்லாம் அறுந்து போயிடும். அப்போ மனசு இருக்காது. அப்போ ஊருக்குள்ளே வந்தீங்கனாலும் வேற்றுமையே தெரியாது. வேற்றுமையே தெரியாதம்போது இப்படி காட்டுக்கு போயிடுவான் அப்படின்னு அப்போ வச்சுட்டாங்க. இப்போத்திக்கு முடியுமா? சாத்தியமே கிடையாது. ஆதிசங்கரர் 12 வருஷம் காலாடியில் இருந்தார் கேரளாவில், 12 வருஷம் குருகுலத்தில் இருந்தார், 12வது வருஷம் அவர் வந்தார். அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு அதே பிராமண சமுதாயத்தை சேர்ந்தும் எவனுமே வரல. அவர் ஒண்டி தூக்கி போட்டுன்னு போய் பொறிக்கிறார் அவங்க அம்மாவை. மனுஷன் மனசை சீர் பண்ணலம்மா, அதனால் இந்த மாதிரி விளைவுகள் எல்லாம். மனுஷனாச்சே, ஒரு மிருகம் கூட ஒன்று செத்து போச்சுன்னாக்கா அந்த ஒரு நாளிகாத்தை சுற்றி சுற்றி வந்து அழுகுது. ஆனால் இந்த பாழாக போன மனுஷனுக்கு மனசை வச்சுக்கின்னு கூட அந்த மிருகத்துக்கு இருக்கிற பக்குவம் கூட இந்த மனுஷனுக்கு இல்லாதக்கிறான். அவன் சேர்த்து போட்டான் நமக்கு என்ன, இவன் சேர்த்து போட்டான் நமக்கு என்ன? ஒரு உயிர் போச்சே, ஒரு உயிர் பிரிஞ்சுது, இந்த துன்பம் எவ்வளோப்போ? ஒத்தனை ஒருத்தன் கத்தியத்தை குத்துறான், சரி குத்தனவன் சேர்த்து போயிட்டான், குத்தனவன் குடும்பம் கெட்டு போச்சு. உன் குடும்பம் என்ன? ஓஹோ, நான் வாழப்போ, நீ ஜெயிலுக்கு போனாலும் உன் குடும்பம் கிடையாதுனடா போகுது. அவனும் வாழலை, நீயும் வாழலை, இன்னும் இதில் பயனை கண்ட நீ சிந்திச்சு பாருங்க. ஒருத்தரை ஒருத்தரை கொன்று என்ன பயன்? ஒருத்தரை ஒருத்தரை முடிஞ்சால் வாழ வைக்கலாம், முடியலையா விலகி நின்றுலாம். அழிச்சு யார் அழிச்சும் யாரும் வாழ்ந்து இங்கே சரித்திரமே கிடையாது. பெரிய பெரிய மன்னர்லாம் ஒரு மன்னரை ஒரு மன்னர் அழிச்சுக்கணுமா? எவன் நின்னாங்க? எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும்.
மனித வாழ்வு பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நன்மையை செய்ததுனால தான் நான் சொல்கிறேன். மனுஷன்றும் கொடுத்து வாழ்கிற மிருகன்றது எடுத்து வாழறதுன்னு. கொடுத்து வாழ தெரிஞ்சதுன்னாவே அவன் மனம் பக்குவப்பட்டதுன்னு அர்த்தம். எடுத்து வாழ தெரிஞ்சதுனாவே அவன் மனம் மிருகத்தனமாக போதும்னு அர்த்தம். யார் ஆயிடுச்சும் யாரும் இங்கே நிரந்தரமாக வாழப்போவதில்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் கேட்டுப்போகக்கூடாது. நான் எல்லாரும் சொல்லுவேன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. நீ நல்லா இரு முதல்ல, நாலு பேருக்கு நல்லது செய். நாலு பேர் நல்லா இருக்குன்னு நீ கேட்டுப்போடாத. என்னுடைய பாலிசி தான். அதனால் அதெல்லாம் ஒரு கோத்திரமும் கிடையாது. இன்னும் இருக்கிற பிள்ளைக்கு நல்ல கோத்திரமாக பார்த்து, சிவகோத்திரம் பார்த்து, இல்லை பெருமாள் கோத்திரம் பார்த்து கட்டி நீனா குழந்தை குட்டி இல்லாத போட போகுது. என் கோத்திரம் பார்த்து கட்டிக்க போ. ஐயா, தாய் தகப்பன வேதனை பட வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமாம். நம்ம எங்கன்னா வெளியூருக்கு எங்கன்னா போனோம்னா இப்போ யமகண்டம் இருக்குது, ராகுகாலம் இருக்குது, போகக்கூடாதுன்னு நம்ம அவங்களையும் மீறி நம்ம போகிறோம். போகும்போது அவங்க வேதனை படுறாங்க. அந்த வேதனை நம்மளுக்கு ஒன்றே சேராது. ஏன்னா கடவுள் படைத்த உலகம் இது. மனிதனால் படைக்க முடியாது, விஞ்ஞானத்தால் படைக்க முடியாது, யாராலையும் படைக்க முடியாது. கடவுள் படைத்த வேதத்தில் கிரகங்களும் கடவுள் படைத்தது. அந்த கிரகம் சுற்றி வர்றதுதான் யமகண்டம், ராகுகாலம், குளிகை இதெல்லாம். ஆனால் யமகன் ராகுகாலம் வந்துச்சு, ஊரில் போகிற ட்ரெயின் பஸ் எல்லாம் நிறுத்திருப்பா, ராகுகாலத்தில் யாரை எடுக்காதீங்க இப்போ வண்டின்னு சொல்ல முடியுமா? ஓடாதி ஆகுது, நிற்காதி ஆகுது, ஜன ஏறாதி ஆகுது. இது நம்ம மனசே நமக்கு தடையாக மாறுது. ஐயோ ராகுகாலத்தில் போவது, நாங்கள் கல் வச்சிருச்சுப்பா, காலில் ரத்தம் வச்சுப்பாங்க, அப்போ சொன்னாங்கப்பா அப்படின்னு. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுளை நம்புற ஒன்று எந்த காலமும் கிடையாது. அவங்க வேதனை படுறாங்க, அதனால ஒரு வேதனையும் அது தேவையற்ற வேதனை. அது காரணம் என்னன்னா, இப்படி பேசி 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 அவங்க மனசில் ஊறி போகிறது தான். ராகுகாலத்தில் போகக்கூடாது, யமகண்டத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி ஊறி போகிறதால, போகும்போது அதுக்கு நம்ம சொல்கிறோம் மீறி போகிறாங்களே அப்படின்ற, அதனால் ஒரு பாதிப்பும் கிடையாது. வெளியே போகும்போது எதனா அடிபட்டுச்சுன்னா அவங்க எதனா தவறு செஞ்சா மாதிரிங்க? ஆமாம், வெளியே போன இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போனாங்க, ஐயப்பன் கோயில் எரிஞ்சு வந்து ஒரு 20 பேர் செத்து போட்டாங்க, அவங்கெல்லாம் பாவம் பண்ணிட்டோங்களா? பயணிக்கு நடந்து போனான், போன பஸ்ஸுக்கார அடிச்சு தூக்கிட்டான் 10 பேர் 15 பேரை, அவங்கெல்லாம் பாவம் பண்ணாங்க, மீதி பேரில் புண்ணியம் பண்ணுவனா? விபத்துக்களுக்கும் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் பயனே கிடையாது, தொடர்பே கிடையாது. உனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் உன் நம்பிக்கை கடவுள் மேலே இருக்கணும். இது மேலெல்லாம் நம்பினீன்னா இதெல்லாம் வரும். கடவுள் இருக்கிறான், என்னை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் அவனுக்கு தான் இருக்குது, வேறு எதுவுமே என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சிட்டின்னா உனக்கு எதுவுமே வராது. இப்போது ஒரு கோவிலுக்கு போகிறேன், கோவிலுக்கு ஏன் போகிறேன்? அங்கே சாமி இருக்குதுன்ற நினைப்பு வந்ததால் தானே கோயிலுக்கு போகிறேன். அங்கே சாமி இல்லை, கல் இருக்குதுன்னு நினச்சினா கோயிலுக்கு போவியா? போக மாட்டேன். அப்போ சாமி இருக்குதுன்னா அங்கே சாமி இருக்குது. ஒரு ரோட்டில் போகிற பேய் இருக்குது, அங்கே பேய் இல்லை அப்படின்ட்டு போனால் அந்த பேய் உனக்கு ஒன்றும் பண்ணாது, உங்கள்கிட்ட வராது, உனக்கு தெரியாது. ஐயோ நான் போகிறேன், அங்கே பேய் இருக்குமோ, பிசாசு இருக்குமோ, பூதம் இருக்குமோன்னு நினச்சிக்கின்னு போனீங்கன்னா பேய் வந்து எதிர நிற்கும். அப்போ இது எல்லாத்துக்குமே காரணமான பொருள் மனம். இந்த மனம் சீர்பட்டு போச்சுன்னா எதுவுமே இல்லை, கடவுளை தவிர வேறு ஒன்றும் இல்லை, மீதியெல்லாம் கற்பனை தான் அப்படின்ற முடிவுக்கு வந்தீங்கன்னா இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஐயா, சித்தர்கள் கோயிலுக்கு போகிறோம் இல்லையா? சொல்லுங்க ஐயா. சித்தர்கள் கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, அந்த சித்தர்களுக்கு இருக்கிற சக்தி அவர்களுடைய சீடர்களுக்கும் இருக்குமா இல்லையா? சித்தர்களுக்கு இருக்கிற சக்தி அந்த சீடர்களுக்கும் இருக்கும். அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா. எத்தனையோ சித்தர்கள் இருந்தான், சீடர்கள்லாம் சித்தர்கள் ஆகிட்டாங்களா? ஆக முடியலையே. ஏன்னா சித்தர்கள் ஆகணுன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான விஷயம். ஒரு ஞானியாக மாறுறது, மனுஷனாக இருக்கிறவன் ஞானியாக மாறணும்னா அவன் உலகத்தில் ஒவ்வொன்றையும் வெறுக்கணும். அப்படி வெறுத்தால்தான் அவன் எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் அவனே அப்படின்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த இது கிடைக்கும். ஒரு குருவை போய் வழிபடும் போது கூட அவனுக்கு முழுமை கிடைக்கலன்னு அர்த்தம். அதனால் சித்தர்களினுடைய சக்தி சீடர்களுக்கு இருக்கணும்லாம் சொல்ல முடியாது. அவங்க அவங்க குருவை வழிபடுறாங்க, ஆனால் ஞானியினுடைய நிலை வேறு. அது வச்சுப்பாங்க, எல்லா ஆசிரமத்திலையும் வச்சுப்போ. இப்போ சில இடத்துல என்ன ஆகிப்போச்சுன்னா, எங்கேயாவது வீட்டில் ஒரு சண்டை போட்டுக்கிறான், ஏதோ ஒரு ஊரில் அவனுக்கு பிள்ளைங்களுக்கு சண்டை, பொண்டாட்டிக்கு சண்டை, சொத்து சண்டை, இந்த மாதிரி சண்டை போட்டணும், ஊர் விட்டு வந்துடுறான்.
இப்போ உங்கள் ஊருக்குது புத்தூர் இருக்குது. புத்தூரில் சரி எதுவும் பேசாமல் அப்படியே சுற்றினுக்கிறான். எங்கள் அண்ணா அந்த பசி நேரத்துக்கு போய் கையேந்துறான், ஏதோ ரெண்டு போடுறாங்க. யாருப்பா நீ பேசலை? ஏன்னா யார் என்ன அவன் கேட்டுவா கேட்பா சொல்லுவான்னா, என் பிள்ளை வச்சான், என் பொண்டாட்டி வச்சது சொத்து பிடிங்க, நாங்கள் சொல்ல முடியுமா? அதனால் அவன் பேசாமல் இருப்பான். அப்படியே ஒரு 10 வருஷம் அங்கேயே சுற்றின்னு இருந்து ஏதோ சாப்பிட்டு ஜீவனம் பண்ணிவிட்டு ஒரு நாள் செத்து போயிடுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் மௌன சாமியார், உடனே அவருக்கு ஒரு கோயில் கட்டுவீங்க, அங்கே 10 பேர் போவான். இது மாதிரியும் நடக்குது. உண்மையான ஞானிகளும் உண்டு. அதனால் உலகம்ன்றது ரெண்டும் கலந்தது தான். அதனால் சிலை யாருக்கு வைக்கிறாங்கன்றதில்ல, அவங்க என்ன வழிபாடு பண்ணாங்கன்றது தான் முக்கியம். யாரை ஒன்றாலும் சிலை வைக்கலாம், யார் சிலை ஒன்றாலும் வச்சுக்கலாம். நீ கூட துட்டு இருந்ததுன்னா நிறைய புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க ஒரு சிலை வைக்கலாம். இந்த கை கால் கட்டுறதுல வைக்க வச்சு இல்லை, புத்தூரில் கால் கை கால் ஒன்றிய இடத்துல கட்டி வச்சுக்குது இல்லை, ஆ அந்த மாதிரி நீ கூட ரயில்வே ஸ்டேஷன் அந்த வச்சிடலாம். உன் பேர் என்ன? பணம் தான்மா ஒன்று. அதனால் செலவு வைக்கிறதா செலவு வைக்கலையானா, வாழும்போது நீ என்ன செய்த இந்த உலகத்துக்கு, எவ்வளோ பேர் வயிறு பசியாத்தனை, அதான் முக்கியம். நான் சாமியாருங்க நான் பேச மாட்டேங்கன்னா, இன்னும் பேசினா என்ன பேசலான்னா, இருந்தான்னா செத்தா என்னடா? நீ ஒரு உருவம் இந்த உலகத்துக்கு வந்தனா இந்த உலகத்துக்கு என்ன பயன் உன்னால, அதுதான் முக்கியம். இந்த உலக மக்களுக்கு நீ என்ன சொன்ன, எவ்வளோ பேர் விழிப்படைய வச்ச, எவ்வளோ பேருக்கு உண்மை தெரிய வச்ச, அதான் ஞானி. நான் பேச மாட்டேங்கன்னு உட்காந்து நீ உட்காந்து என்ன இருந்தா என்ன போனான்னா, அதனால் அது மாதிரிலாம் நம்பாதீங்க. சித்தர்கள் கோயிலுக்கு போகிறது தப்பு கிடையாது, நல்ல விஷயம். ஆனால் அதனால் அவர் சீடர் இவர் சீடர், அவருக்கு இருக்கிற சக்தி இருக்கோ இவருக்கு இருக்கிற சக்தி இருக்கோ அப்படிலாம் நினச்சி போகக்கூடாது. நான் கடவுள் வழிபாட்டிலே சொல்கிறேன், இதை கொடு அதை கொடுன்னு கடவுள் வழிபாட்டில் போய் கேட்காதீங்க. கண்மூடிக்கு நில்லு, படைத்தவன் உனக்கு என்ன தரணுமோ அதை கரெக்டாக அந்த நேரத்தில் கொடுப்பாங்க. நீ எனக்கு பொண்ணு கல்யாணம் ஆனோ பொண்ணு கல்யாணம் ஆனோ எனக்கு வீடு வாங்கணும், வீடு பாதியில் நிற்கிதுன்னு கேட்டீங்கன்னா அவர் கொளுத்துக்காரில் வந்து பூச்சி கொடுக்கறதுக்கு அப்படின்னே சொல்கிறது. அதனால் இறைவன் அந்த பொண்ணை கண்மூடி உன்னையே நினச்சி ஊரு, கடவுள் உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பான். ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம். என் பெயர் ராஜேந்திரன், காரைக்கால் மாவட்டம் அகலங்கன் கிராமத்திலிருந்து வர்றேன். சரி, இப்போது நீங்கள் சொல்லும் போது கடவுள் வழிபாட்டில் போகும்போது உங்களுக்கு வந்து மனசில் தேவையற்ற குப்பைகளை வச்சுக்காதீங்க, கடவுள் வந்து உட்கார இடம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயா பல வீடியோக்குள்ள சொல்கிறாங்க நம்ம வந்து மனசில் வந்து குப்பைகளை வச்சுக்காதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் வாழ்க்கையில் அவமானத்தை நீ மறக்காத அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த அவமானம் குப்பையா அனுபவமா? அனுபவம் தான் அது, அது குப்பை கிடையாது. அவமானங்கிறது உங்களுக்கு அவமானம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுலேருந்து விடுபடக்கூடிய வழியை தேடுறீங்க. அப்போது அது வந்து உங்களுக்கு அனுபவம், அது குப்பை கிடையாது. ஒவ்வொன்றும் அனுபவம். இன்னைக்கு எங்கள் ஐயா பேசுகிறாருன்னா அது அவரோட அனுபவம், அதெல்லாம் குப்பை கிடையாது. ஆ அனுபவங்கள் அதெல்லாம், ஒவ்வொரு அவமானமும் அனுபவமாக அடுத்த படிக்கல்ல உருவாக்குறது அந்த அவமானம் தான். ஆ அதில் நல்லது இருக்கு தீயது இருக்கு, அதனால மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் அனுபவமா எடுத்துக்கிறதா அது வந்து குப்பையா நினைக்கிறது. எல்லாமே அனுபவம் தாங்க, நல்லதான் சரி கெட்டதான். இந்த உலகத்துல நல்லது கெட்டது, மேடு பள்ளம், இரவு பகல், இன்பம் துன்பம், எல்லாம் நாணயத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இப்படி ஆண் பெண் இப்படி எல்லாமே ரெண்டு தான். அப்போ அனுபவத்திலையும் ரெண்டுமே இருக்கும், நல்ல அனுபவமா இருக்கா கெட்ட அனுபவமா இருக்கா, எல்லாமே உங்களுக்கு அனுபவம் தான். ஒரு ஐயா நேற்று கூட சொல்லியிருந்தாரு, கண்ணதாசன் ஒரு பாடலில் சொல்லுவாருங்களாம், பா இன்பம்னா என்ன அனுபவிச்சுப்பாரு, துன்பம்னா என்ன நீ அனுபவிச்சுப்பாரு, திருமணம்னா என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு, இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். எல்லாமே நான் பாரு பாருன்னு சொல்கிறீங்களா, அப்போ எப்படி அதை அனுபவிக்கிறதுனா, அனுபவம் தான்யா நானுன்னு சொன்னாராம் கடவுள். அது மாதிரி இது எல்லாமே அனுபவங்கள், அது குப்பை கிடையாது. அடுத்த கேள்வி அதான் கேட்கணும்னு நினைச்சேன் கண்ணதாசனை பத்தி, அது நீங்களும் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நீதினு சொல்றாங்க. ஆமா, அதை சொல்ல வந்து அங்க நான் கேட்கணும்னு மனசுல நினைச்சதை நீங்க அடுத்ததே சொல்லிட்டீங்க, அந்த கேள்வியை விட்டுடுறேன். அடுத்ததான் ஒரு கேள்வி, நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு உன்னை வந்து பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லணும், அடுத்தவங்க சொல்லணும், நான் 4 பேருக்கு நல்லது செஞ்சேன்னு நீ சொல்லக்கூடாது, தர்மத்தை பத்தி நீ சொல்லக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. பக்கத்து வீட்டு யாரும் கெட்டவனா இருந்தா நம்ம யாருக்கிட்ட போய் எப்படி அதை எடுத்துக்கிறது? யாரும் உனக்கு நீ நல்லவன் கெட்டவன் யாரும் உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, தேவையில்லை தேவையில்லை. உன் மனசுக்கு உனக்கு தெரியும் நீ நல்லவனா வாழறியா கெட்டவனா வாழறியா, உனக்கு தெரியும், உன் மனசு தான் உனக்கு எல்லாமே. அன்பே சிவம் மனமே குருன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? உன் மனசு தான் உனக்கு குரு,
உன் மனசுல நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் நீ செய்ய போற. பக்கத்து வீட்டுக்காரா நீ ரொம்ப நல்லவன் பண்ண உன் சொத்தை எழுதி கொடுத்துருவியா? கொடுக்க முடியாது. அதனால அவன் நல்லவன் கெட்டவன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு அவன் பெரிய ஆள் கிடையாது, சின்ன ஆள் யாரும் கிடையாது, பெரிய ஆள் யாரும், எல்லாரும் ஒண்ணு. இவங்க சொல்லி நம்ம எடுத்துக்கணும், அவங்க சொல்லி நம்ம நம்ம சிந்திக்கணும். நம்ம நல்லது பண்றோமா கெட்டது பண்றோம் எல்லாருக்குமே இன்னைக்கு தெரியும். நம்ம எது செய்தாலும் அது நல்லதா கெட்டதான்னு தெரியும். சில நேரங்களில் நீங்க நல்லதே நினைச்சு ஒரு விஷயம் பண்ணுவீங்க, கெட்டதா போய் முடிஞ்சிருக்கும். அது செயலோட விளைவு, அது வந்து விதி, அது விதி, விதிப்படி நடக்கிறது. சிலதெல்லாம் அது தவிர்க்கவே முடியாது, அந்த மாதிரி நேரத்தில் நடந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைச்சது மனசில் நல்லதுதான் நினச்சிருப்பீங்க, நடந்தது கெட்டதாக நடந்து போயிருக்கோம், அது விதி, மாற்ற முடியாது. அதனால அதெல்லாம் மறந்துடலாம், அதெல்லாம் மறந்துடலாம். மற்றபடி உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணார்னா மனசில் வச்சுன்னு திருப்பி பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. குரோதம் அது துரோகம், திருப்பி நீங்கள் அவனுக்கு பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அதாவது துன்பம் வரும்போது சிரிக்கணும்னு சொன்னாங்க. என்ன இப்படி சொல்லியிருக்காங்க, துன்பம் வரும்போது சிரிப்பு எப்படி வரும்னு கேட்பாங்க எல்லாருமே, இல்லையா? அப்படிதானங்க அந்த பாடலே, அப்படிதான் இருக்கு. துன்பம் பாம்பு வந்து கடிக்கும் போது, பாழ் உடலை துடிக்கும் போது, ஆறுமுகத்தில் பொங்கி சிரிப்பு, இது கீழ்ப்புறத்தில் இனிப்பு, மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ளே. இதை எப்படி எடுத்துக்கணும்ன்றதே நிறைய பேருக்கு தெரியல. துன்பம் வரும்போது சிரிங்கன்னு சொன்னா, ஒருத்தன் என் கையை வெட்டுறான்னா நான் சிரிச்சுக்கினேன் வெட்டு வெட்டு நான் சொல்லின்னு இருக்க முடியுமா? முடியாது. ஆனா ஏன் சிரிக்க சொன்னாங்க அப்படின்னா, அடுத்து இன்பம் இருக்குது. என்ன இன்பம் இருக்குதுன்னா, அவனுக்கு ரெண்டு கையும் போவோம், இல்லை உன் கை சரியாகிறதுக்கு டாக்டர் வந்துருப்பார், அன்னைக்கு பக்கத்துலேயே இருப்பார், நீ ஓட வேண்டியதில்லை, உன் பக்கத்துலேயே டாக்டர் இருப்பார், உன் கை சரி பண்ணிடுவார், உனக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. ஒரு கெடுதல் வந்தால் அடுத்து நல்லது வரும், இது நிச்சயம். 30 வருஷம் முழுமையாக வாழ்ந்தவங்களும் இல்லை கெட்டவங்களும் இல்லைன்றது ஒரு பழமொழி இருக்குது, இல்லையா? இப்போ இப்போ துன்பம்னா அடுத்து இன்பம் இருக்குதுன்றதை நீ நினச்சி சந்தோஷப்படணும்னு சொல்கிறாங்க. துன்பம் வரும்போது சிரிங்க, என்ன கை வெட்டும் போது யாரும் சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, சிரிப்பம் வராதுங்க. சொல்கிற விதம், நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விதம் இதில் முக்கியம். இப்போ துன்பம் உனக்கு, அடுத்து இன்பம் வரும், அந்த இன்பம் வரும்ன்றத நினச்சி நீ சிரிடா. இப்போ வேதனைப்படாத, வேதனையாக தான் இருக்கும், ஆனால் வேதனைப்படாத, அடுத்து உனக்கு இன்பம் காத்துக்கிட்டு இருக்குது, ரெடியாக இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது, வந்துடும். அப்ப அதை நினைச்சு நீ சிரினு அப்படி சொல்லிருக்காங்க. இத சில பேர் தப்பா புரிஞ்சுக்குவாங்க, துன்பம் வரும் எப்படி சிரிக்கிறது, இப்படிதான் சொல்லிருக்காங்க, அதனால சிரிங்க. சொல்லுங்க, நம்ம உடலை இயக்கிட்டு இருக்கிறது ஆன்மா, ஒரு ஆண்டவன் நமக்குள்ள கடவுள், உலகத்தை இயக்கிட்டு இருக்கிறது ஒரு கடவுள். இப்ப அந்த கடவுள் படைச்ச பொருள் தானே ஆன்மா? ஆமா, ஆன்மா பரிசுத்தமானது தானே? ஆமா, பரிசுத்தமானது. ஏன் பரிசுத்தமா? மனம் தடுமாறி இப்படி உலகத்துல தீய செயலையும் நல்ல செயலையும் செய்ய வைக்கிறது காரணமா உலகம் இயங்கணும்னா, அதுக்காக தான் வந்து படைப்பே நடக்குது. உலகம் இயங்கணும், மும்மலங்களால நம்ம பிறவி அமைது. ஆணவம் கண்மம் மாயன்னு மும்மலங்கள் இல்லைன்னா பிறவி கிடையாது. பிறவி அமைதுன்னா இந்த மும்மலங்களால தான் அமைது. அப்ப இந்த மும்மலங்களை நீக்கிறதுக்கான பாதைகள் தான் இங்க நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் இந்த பாதையில பயணம் பண்ணி ஓனா நீ செய்த பாவ புண்ணியங்களை அழிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடத்தை தான் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக நீங்கள் இங்கே வந்து துன்பப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் முற்பிறவில செய்த பாவ புண்ணியத்தால் வந்த உடல், அதே இது இந்த ஜென்மம் இல்லை, பல ஜென்மங்கள் எடுத்திருக்கோம், அது எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கின்னு தான் வருது இங்கே. இப்போ நம்ம இந்த வாழ்க்கை முடிஞ்சிச்சு, பிறப்பு முடிஞ்சிச்சு, நம்ம போயிட்டோன்னு வச்சுங்க, இந்த உலகத்தில் இந்த உடலை வச்சு இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ பாவ புண்ணியங்களை செய்திருக்கிறோமோ மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு தான் போயாகணும், மொத்தத்தையே சுமந்துக்கிட்டு தான் போய் ஆகணும். எத்தனை போறது அதுதான், அதுதான் சொல்றாரு, ஓடிட்ட பிச்சையும் ஓந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் கூட வருமேன, வேற எதுவும் கூட வராது, நீ செய்த பாவ புண்ணியம் மட்டும்தான் கூட வரும். அதனாலதான் வந்து புண்ணியத்தை செய்யுங்க, பாவத்தை தவிர்த்துடுங்க, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க, எவ்வளவு முடியுமோ புண்ணியம் செய்யுங்க, தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. ஐயா இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பாவ புண்ணியங்களை சுமந்துக்கிட்டு போய் இந்த உடலை விட்டுட்டு நம்ம ஆன்மா போயிடுது. போனதுக்கப்புறம் அங்கே கடவுள், நீ ஒரு பிறப்பு இல்லை, பல பிறவி எடுத்திருக்கிற, உன்னோட கணக்கில் வந்து ஒரு குவியல் இருக்குது, ஒரு பெரிய குவியல் மலை மாதிரி குவிஞ்சிருக்குது, பாவம் பார்க்குறாரு. இப்பயும் ஒரு 4 மூட்டையை சுமந்துன்னு போயின்னு இருக்கிற, போயிட்டேன் வா வா, இதோ இருக்கு பாரு அந்த கும்பல் உண்டு தான், அதில் கொட்டு அப்படின்னாரு. எத்தனை போனது அதில் கொட்டியாச்சு. சரி, அடுத்து பிறவி அமையுது, நீ செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிறவியை கொடுக்குறாரு. பிறவி அமையுது, அமையும் போது இதெல்லாம் நீ வந்து முழுமையாக கழிச்சிட்டு வரணும். இனி நீ இன்னும் கழிக்காமல் எடுத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிற, எவ்வளோ குவியல் ஆகி போச்சு பார்த்தியா. சரி ரைட்டு,
அவர் கொஞ்சம் இறக்க மனசு கடவுளுக்கு. என்ன பண்ணுறாரு, சரி இவ்வளோ நீ எத்தனை சுமந்தீங்கன்னா போக முடியாது உன்னால், ஏன்னா மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்கிறியே, சரி அதுலேருந்து ஒரு பங்கு கொஞ்சம் எடுத்து இந்த பிடி இதை வரைக்கும் முடிச்சுட்டு வா, இதை வரைக்கும் தீர்த்துட்டு வந்துடு அப்படின்னு கொடுத்து அனுப்புகிறாரு. அதை எடுத்துகிட்டு வரோம், மீண்டும் பிறப்பு எடுக்கிறோம், மீண்டும் பிறப்பு எடுத்து திரும்பவும் அந்த பாவத்தை இங்கே தொலைக்காமல் அதோட இன்னும் கொஞ்சம் பாவத்தையும் சேர்த்துக்கிறோம். இப்படி பாவத்தை சேர்த்துமா அது வந்து அந்த மும்மலங்கள் தொடர்ச்சியாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது, பிறவி அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இறைவனோட கலந்துட முடியாது. இறைவன் ஆன்மாவை அனுப்பும்போது சுத்தமாக அனுப்புகிறான். எப்படின்னா ஒரு மில்லில் துணி நேரம் இந்த வெள்ளை வேட்டி எப்படி வருது, வரும்போது பரிசுத்தமாக வருது. இப்போ எப்படி இருக்கு, கன்றாவியாக இருக்கு இல்லையா? அப்போ இது அந்த மாதிரி பரிசுத்தமாக இது ஆகுமா? ஆகணும், ஆனால் ஆகாது. வெள்ளாவில் வச்சு வெளுத்தாலும் அந்த மாதிரி ஆகாது. ஆகாத பட்சத்தில் இது அப்படியே போய் சேர்றோம். அங்கே போய் சேரும்போது இதை என்னப்பா நான் இப்படி கொடுத்து அனுப்பிச்சேன், நீ இப்படி எடுத்துட்டு சரி கட்டி போடு, இந்த புதுசு கட்டிக்க கிளம்பு சொல்லி அனுப்புறாரு கடவுள். திரும்ப அது இதே தான் நம்ம பண்ணுறோம் இங்கே எடுத்துகிட்டு வந்து, இப்படியே போய்கிட்டு இருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் தான தர்மங்களை பண்ணணும், செய் நன்றியை மறக்கக்கூடாது, நன்றியை வந்து திருப்பி செலுத்தினோம், பாவங்களை சுமக்காமல் பாவங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு உங்களால் முடிஞ்சால் புண்ணியம் செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அதை கூட செய்யாதீங்க, ஆனால் பாவத்தை எப்பவுமே செய்யாது. அந்த மாதிரி வந்து வாழ்ந்தால் ஒரு சுத்த பிறப்பு அடுத்து அமையும். அப்போ அந்த மூட்டைகள் கொஞ்சம் குறையும். அங்கேருந்து கொடுத்தான்பா கடவுளை பார்ப்பார், என்ன சுத்தமாக வந்துட்டுருக்கிற ஒன்றுமே இல்லையா, இல்லை சாமியண்ணா அப்போது இங்கே குவிச்சு வச்சுருக்குது, சரி ரைட்டு நீ இப்போ எதுவும் எடுத்துகிட்டு வரல இல்லை, சரி விட இது என் கணக்கு அப்படின்னு அவர் கணக்கில் தள்ளிட்டு வராத, நீ ஃப்ரீ ஆகிட்ட, ரிலாக்ஸ் ஆகிட்ட, உன்னோட அவ்வளோ குவியில் மலமாக இருந்தது கூட அவர் கணக்கில் தள்ளிக்குவார், சரி ரைட்டுப்பா நீ ஃப்ரீ ஆகிட்ட, இனிமேல் உனக்கு எந்த வேலையும் இல்லை, இனி நீ வந்து நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் போய் செய்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாருன்னு வச்சிங்க. அப்படி வந்தவங்க தான் வள்ளலார், இயேசு கிறிஸ்து. இந்த மாதிரி மகான்களை ஒரு சில வேலைகளுக்காக கடவுள் அனுப்புறார். எல்லாத்துக்கும் கடவுள் நேரடியாக வர முடியாது, அதனால் அவருக்கு தேவையானதை செய்யறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கார். அந்த மாதிரி ஆளில் நீ ஒரு ஆள் ஆகிடுவ, அப்படி தான் சுத்தப்படுத்திக்கின்னு போகணும். புரியுதுங்களா? ஆ, அது மாதிரி சுத்தமாகிட்டா உங்களை சேர்த்துக்குவாங்க அங்கே. சொல்லுங்க வேற ஏதாவது. அதுக்கப்புறம் இந்த பாடத்துக்கு நான் வந்து வாங்காததுக்கு முன்னாடி முதல்ல ஐயா அவங்க வந்து சந்திக்கும் போது அப்போ பேச வரும்போது உட்கார்ந்துருக்கும் போது வார்த்தையே வரல, சொல்ல வரல, பேரை சொல்லி சொல்லி இந்த பாடத்தை செய்யறேன்னு கூட சொல்ல வரல. இது மீட்டிங் இல்லை, இது ஒரு சாதாரண மக்களுக்கு எல்லாரும் நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள் தான் இருக்கிறது, எல்லாம் எளிமையா பேசுங்க, யதார்த்தமா பேசினாங்க, அப்போ வரல. இந்த பாடத்தோட வலிமை இப்போ வந்து உட்காந்து உங்க முன்னாடி நான் தைரியமா பேசுறேன், இவ்வளவு தைரியமா பேசுறேன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரி உட்காந்து பேச எனக்கு தைரியம் இல்லை. இந்த பாடத்துல ஒரு வலிமை வந்துச்சு. அதே மாதிரி நான் தொழில் ஒரு கார்பெண்டர் தொழில் நடந்துட்டு பார்த்தீங்களா? இதுதான் பாடத்தோட வலிமை. நீங்கள் எதை பற்றியும் நினைக்க வேண்டியது இல்லைங்க, எப்படிப்பட்ட அந்த மனச்சோர்வாக இருந்தாலும் பாடம் சிறப்பாக செய்துட்டு ஒரு மணி நேரம், குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம், இப்போ நாள் கணக்கில் இங்கே பாடம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, நாள் கணக்கில் உட்காந்து ஐயாலாம் வந்து வேலைக்கு போக மாட்டார், அவர் ரயில்வே எம்ப்ளாய் தெரியும்ல உங்களுக்கு, வேலைக்கே போக மாட்டார் சொல்லியிருக்காங்க. ஆ, அப்பப்போ போய் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் கொடுத்து வேலைக்கு போவார், ஒரு மாதம் ரெண்டு மாதம் போக மாட்டார். என்ன காரணம்னா இந்த பாடத்தோட இதில் போயிடுவார் அவர். அந்த மாதிரிலாம் பாடம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டே உணர முடியலன்றீங்க, ஒரு மணி நேரம் வந்து சாதாரணமாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு மணி நேரத்துக்கு மேலே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் உட்காந்து பாருங்கள், நிலைகளே வேறவாயிடுங்க. நீங்கள் எல்லாம் பாடம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது உங்களை பார்த்தாலே எதிர்க்க நின்று பார்க்குறவங்க கூட வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அவங்க ஒரு விஷயமா உங்களை பார்க்க வந்திருப்பாங்க, ஒரு முக்கியமான விஷயம், பெரிய ஒரு சுமையோட உங்களை நீங்கள் வெளியில் வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்க ரிலாக்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. என்னப்பா வந்து ஒன்றும் இல்லையா, உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம், நான் கொஞ்சம் வேலை இருக்குது நான் வரேன்ன்னு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. பாடத்தோட வலிமைன்றது அனுபவிச்சாதாங்க தெரியும்.
இதெல்லாம் வந்து இந்த பொக்கிஷங்கள் யாருக்கா கிடைக்காது. கிடைச்சிருக்கிறவங்க அனுபவிங்க, அருமையான பொக்கிஷம் ஐயா அனுபவிங்க. 15 நிமிஷமாக்கி 30 நிமிஷமாக்கி 1.5 மணி நேரம் நீங்க பாடம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில வேற யாருக்கெல்லாம் கிடைக்காதுங்க. இதெல்லாம் உலக அளவில் எங்கேயும் கிடையாதுங்க. நான் அடித்து சொல்லுவேன், இந்த உலக அளவில் எங்கேயும் கிடையாதுங்க இவ்வளோ பாடங்கள். அதனால் வந்து இது ஏன் ஐயா இது எவ்வளோ, இது வந்து சாதா ஐயாவுக்கு சாதாரணமாக உங்களுக்கெல்லாம் சாதாரணமாக கிடச்சிதுங்க. இது இது ஐயாவுக்கு அப்படி கிடைக்கல. அவங்க குரு பின்னாடி அவர் எவ்வளோ நாள் லீவ் போட்டு சுற்றி இருப்பார். அவர் பாட்டுக்கு எங்கே வேணாலும் போவார். அவங்க குரு அவர் கூடயே அவர் போவார். அவர் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்பா நான் எனக்கு ஒரு வேலை இருக்குது நீ கிளம்பு அப்புறம் வா, இல்லை நான் வரேன், இல்லை எனக்கு கொஞ்சம் நான் வெளியே நின்றுன்னு இருக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அவரை விடாமல் பின்தொடர்ந்துருப்பார். இவர் அவர் என்னென்ன கேட்குறாரோ அவர் புகை அது இது எல்லாம் எல்லாமே கேட்பாங்க. கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவர் பின்னாடியே சுற்றி இவர் வேலை வெட்டியே போகாமல் விட்டுட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி போய் கொடுத்து வேலைக்கு போய் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு தான் இந்த பொக்கிஷங்களை தேடி பிடிச்சி கொண்டாந்தார். நமக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. நாம் வந்து அதை சிறப்பாக பயன்படுத்தணும். இதில் மாணிக்க வாசகர் சொல்லுவார், சிவபெருமான் வந்து குளிர்ந்த மரத்தடியில் வந்து உக்காந்துக்கிட்டு இந்த பக்கமாக வருவார். மாணிக்க வாசகர் அவருக்கு வந்து உபதேசம் கொடுக்கணும், அவரை நம்ம ஆட்கொள்ளணும்னு சொல்லி உக்காந்துக்கிட்டு இருப்பார். அவர் பாட்டு இப்படி போயிட்டு இருப்பாரு, பா வாப்பா உனக்கு தான் உனக்காக தான் உட்காந்துட்டு இருக்கிறேன்னா உனக்கு வேற வேலையெல்லாம் போய் வேலையப்பாருப்பா எனக்கு நிறைய வேலைக்குது. நான் யார் தெரியுமா, முதலமைச்சர், அந்த நாட்டோட முதலமைச்சர் அவர். நான் எனக்கு நான் குதிரை வாங்க போயிட்டு இருக்கிறேன், மன்னரோட ஆணை இது, நான் குதிரை வாங்க போயிட்டு இவர் வந்துட்டார். இவர் என்ன கொண்டு போயப்பா போயிட்டே இருந்துருவார். சரி நம்மள மாதிரி ஆளுங்க அங்கே ஒரு 10 பேர் இருக்கிறோம்ல உட்காந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்ல, பாப்பாரு சிவபெருமானை கூப்பிட்டா வரவே இல்லை. சரி நீங்களாவது வாங்க பார்ப்போலான்னு கூட்டம் போயிடலாம். 10 பேர் நாங்கள் மாற்றி இதுக்கு போயிட்டோம். அப்புறம் வந்து புலம்புறாரு. ரிட்டனில் வரும்போது பார்க்குறாரு, என்னப்பா நான் வந்தது சிவபெருமானியா, எல்லாரையும் கூட்டம் போயிட்டாரியா மோட்சத்துக்கு அப்படி நாங்கள் சொன்ன உடனே ஐயோ மிஸ் பண்ணிட்டேனேன்னு கையிலங்கு போர் கிண்ணம் என்று அறியாமல் வீசி விளையாடி விட்டேன்வர். தங்க கிண்ணம் குழந்தைங்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணோம், அது பாட்டுக்கு மண்ணில் போட்டு விளையாடிட்டு தானே இருக்கேன். அது தங்க கிண்ணம் செம்பு கிண்ணம் அதுக்கு என்ன தெரியும் குழந்தைக்கு. அது மாதிரி கடவுள் நேரடியாக வந்து வாயானா தங்க கிண்ணம் கையில் விழுந்த கதை அதை விட்டுட்டு வீசி விளையாட்டு இப்போ வந்து வருத்தப்பட்டு புலம்புனா இருப்பாருங்க. அதுதாங்க திருவாசகம். அதுக்காக தான் அதை படிக்கும் போதே கண்ணில் தண்ணி வரும். என்னன்னா அவ்வளோ புலம்பு வரும் அதில், உன்னை மிஸ் பண்ணிட்டேனே உன்னை விட்டுட்டேனே தவற விட்டு எல்லாம் அப்புறம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் கத்துறாரு கதறாரு புலம்புறாரு எல்லாம் அதுக்கப்புறம் அவர் ஞானத்துக்கு போயிடுறாரு, அது வேற விஷயம். அது மாதிரி இந்த பாடம்ன்றது இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம். அதுக்கு சொல்ல வரேன், ஐயா வந்து கொண்டாந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு, அதை நம்ம விளையாடின்னு இருந்தோம்னா அது சாத்தியப்படாதுங்க. இது வந்து ஒவ்வொருத்தரும் தங்கக்கிண்ணம்னு நினச்சிக்கங்க. ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம். இதோட அருமை வந்து முழுமையாக செஞ்சவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுங்க. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னே தவிர சிலர் உள்வாங்கும்போது கூட அவ்வளோ டீப்பாக என்னன்னா அனுபவிச்சாதான் அதோட பலன் தெரியும். நம்ம சொல்கிறதால இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஸ்வீட்டு இருக்குன்னா நான் சாப்பிட்டு பார்த்தேன், லட்டு நான் சாப்பிட்டு பார்த்தா அந்த சுவையை நான் தான் உணர முடியும். லட்டு நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன், நீங்கள் சாப்பிட்லையே, சாப்பிட்டா தானே அதோட சுவை உங்களுக்கு தெரியும் இல்லையா. அது மாதிரி அவ்வளோ பெரிய சுவை உங்கள் கையில் இருக்குது, சாப்பிட்டு பார்த்து உணருங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், கத்திக்கிட்டு இருக்கிறோம், சாப்பிட்டு பார்த்து உணருங்க, அதனால் பயனடைங்க. அதோட எதிர்பார்ப்பு தான் ஐயாக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஐயாவுக்கு நீங்கள் நன்றி கடன் செய்யணும்னு சொன்னால் இந்த பாடத்தில் முழுமையாக நீங்கள் போனீங்கன்னாலே அதை விட ஒரு நன்றி கடன் வேற என்ன. ஐயா உங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்க்க போகிறாரு, அதை விட அவருக்கு வேற ஒரு மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. ஆக இந்த பாடத்தை கொஞ்சம் சிறப்பாக பண்ணுங்க, சொல்லுங்கள் ஐயா. ஐயா நானும் ஒரு மாற்றுத்திறனாளி, வலது கையை இழந்தனா அப்போ ஐயா தான் எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்தாரு. உனக்கு எது ஒரு கை இருக்குன்னு சொல்லிச்சு, மனம் தானே சொல்லிச்சு, ரெண்டு கை இருக்குன்னு நினச்சிக்கிட்டா உனக்கு எவ்வளோ தன்னம்பிக்கையாக நீ வாழ்க்கையில் வருவே அப்படின்னு சொன்னார். சத்தியத்தில் நிற்கணும், ஆன்மீக பாதையில் போகும்போது குடும்பத்தை ஒரு கையில் பிடி, கடவுளை ஒரு கையில் பிடி, நீ பாட்டே துணிஞ்சு நெல் எதுவும் விட்டு நடக்கணும்னு சொன்னார். அன்னையிலேருந்து இன்னை வரலையும் என் பாதையில் போயிட்டுருக்கிறேன், எந்த இடையூறும் இல்லை, நல்ல தைரியமாக இருக்குது. 15 நிமிஷம் உட்காரும்போது அப்போ சொன்னார் ஐயா சொல்லுவார், வாழைப்பழம் தின்றால் வாய் நோக்கம் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவு எனக்கு வந்தது அப்படின்னு. நம்ம வாழைப்பழம் திங்கிறதுக்கு இவ்வளோ அழுப்பாக இருக்குன்னு நினைக்கிறோம், இது 15 நிமிஷம் உட்காரன்னு நினைக்கிறோம். முடியும், நம்மளால அரை மணி நேரம் உட்காந்தா இன்னும் முடியும், முக்கால் மணி நேரம் உட்காந்தா இன்னும் முடியும், 1.5 மணி நேரம் உட்காரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. இன்னைக்கு 1.5 மணி நேரம் பாடம் பண்ணேன், காலைல இங்கே வந்தவொடனே தியான ரூமுக்கு போனேன், 12:30 மணி நேரம் எனக்கு தெம்பா இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப வாழ்க்கையில பலமா இருக்கியா. அதுதான்
பாடத்தோட சிறப்பு அது. என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் புள்ள பரவேற்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் என்னுடைய பேச்சை கேட்டு ஆனந்தப்படும் இளைய சமுதாயத்துக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஆத்ம வணக்கம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு பாதி உண்மைகள் தெரிஞ்சிடும் ஞானத்தை பற்றி. மீதி நேரடியாக வரும்போது தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒரு புக்கு சரம்பார்த்தால் பரம்பார்க்கலான்ற தமிழ் புக்கு, ரெண்டாவது மௌனம் பேசுமான்ற தமிழ் புக்கு, மூணாவது சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலுன்ற தமிழ் புக்கு, குருவின் வாழ்க்கை வரலாறு சீடர்களின் அனுபவம்ன்றது தமிழ் புக்கு. இந்த நாலு தமிழ் புக்கு, இது ரெண்டு இங்கிலீஷ் புக்கு. இந்த இங்கிலீஷ் புக்கு வந்து ராஜயோகம்னுட்டு இங்கிலீஷ் புக்கு. இது இதை வாங்கி படித்தீங்கன்னா அந்த யோகத்தை பற்றி பாதி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க வாங்கி படிக்கலாம். இல்லை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதை பார்த்து இது பண்ணலாம். இது ராஜயோகம்னு பேர். இது வந்து மௌனம் பேசுமான்ற புக்கை வந்து இங்கிலீஷில் போட்டுக்கிறோம், சைலன்ஸ் ஸ்பீச் அப்படின்ட்டு போட்டிருக்கிறோம். இதை வாங்கி படித்தீங்கன்னா மௌனத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுமே இங்கிலீஷ் புக்கு, அது நாலு தமிழ் புக்கு. நீங்கள் இதுங்களை வாங்கி படித்தீங்கன்னா அந்த ஞானத்தை பற்றி பாதி விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அப்புறமா நேரடியாக வரும்போது மீதியை தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த புக்கை இன்றைக்கி உங்களுக்காக பேசுகிறத, இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இல்லை இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்களும் வாங்கி படித்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதை தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கும். சிவகுமாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்து புக்குங்க ஆசிரம சார்பில் அனுப்புறது அவர் தான், நம்ம ஆசிரம சார்பில். அதனால் புக்கு வேணுன்றவங்க சிவகுமாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்கு பார்சல் அனுப்பிச்சிடுவார். ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு ரேட்டு கொரியர் சார்ஜாக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே போச்சுன்னா 700 ரூபாய் தான் ஆகுது. வெளிநாடுகளில் போகும்போது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு கொரியர் சார்ஜ் ஆகுது. அதை அவரை காண்டாக்ட் பண்ணிங்கலாம் எவ்வளோன்னு சொல்லுவார். அதையும் அட்ரஸையும் கரெக்டாக அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு புக்கு வந்து சேர்ந்துடும். இந்த 6 புக்கும் படிக்கும்போது உங்களுக்கு பாதி ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.